140வது பிறந்த நாள் கொண்டாடுற வகையில் அரசு வந்து அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்து இன்றைக்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் நம்ம நானும் ரெவன்யூ மினிஸ்டர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து மலை போட்டிருக்கோம். அவரை பொறுத்தவரைக்கும் சூரிய நாராயண சாஸ்திரி அவர் பேர் முழுமையான பேர், உண்மையான அவர் ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் வச்சது ஐதீகமிக்க பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த குடும்பத்தில் இருந்தாலும் தமிழ் மீது பற்று உள்ளதுனால ஒரு சிறந்த நாடக கலைஞராக இருப்பதனால் அவர் தன்னுடைய பெயரை மாற்றி பரிமார் கலைஞர்னு வைத்து கொண்டார். இனி அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலும் அவர் தமிழுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய தியாகமும் அந்த நாடக கலையை பரப்பியதிலும் அதற்காக கொண்டாடுகின்ற வகையில் ஆண்டுதோறும் வந்து மாலை போட்டிருந்தார். வேற என்ன சொல்லுங்கள், எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து தமிழகத்தில் அமைஞ்சதுக்கு வந்து பாஜக மட்டும்தான் முழு காரணம், மற்ற எந்த கட்சியும் சொந்தம் கூட தமிழ் சிவங்கராஜன் சொன்னாங்க. அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க சொல்லிக்கிறோம். எங்கிட்டப்பா மதுரைக்கு வந்துருச்சுலப்பா, நம்மளாம் சந்தோஷப்பட வேணாமா? எங்க யார் கூடனாலும் சரி, ஊர் கூடி தேர் இழுத்து கொண்டு வந்தது மாதிரி எல்லாரும் சொல்லி இது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய முக்கிய பங்கு இருக்கு, தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய பங்கு இருக்கு. எனவே அதே நேரத்தில் தமிழக அரசுடைய கேட்டு தான் இதை செய்திருக்கிறார்கள். அவங்க கேட்டு அப்படி ஆனால் 2003 வந்திருக்கணும்ல, 2003 அடுத்து இன்றைக்கி தானே வந்திருக்கு. இப்போ எடப்பாடியாருடைய தலைமையில் நடக்கிற ஆட்சி, மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு இன்றைக்கி நம்ம மதுரைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். அதில் மிக அற்புதமான திட்டம் இந்த திட்டம். எனவே நம்மெல்லாம் பெருமைப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் அந்த இதை நிறைவேறும் போது தான் நமக்குடைய அதனுடைய முழு இதுவும் நமக்கு தெரியும். எனவே தமிழிசையை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதாவுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் அவங்க வந்து அவங்க ஆட்சி தான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஆளுகிறது பிஜேபி. எனவே அப்படி ஆளுகும் போது அவர் சொல்லத்தானே செய்வார், அது சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நம்ம மதுரைக்கு வந்திருக்குப்போ அதுக்காக நம்ம எல்லாம் பெருமைப்படுறோம். அவ்வளோதான், மூணு தரப்பில் வந்து சுவரொட்டிகள் ஓட்டிகிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்ட் சார்பாக ஒன்று, அதிமுக சார்பாக நாங்கள் தான் கொண்டு வந்து ஓட்டுறாங்க. அதே மாதிரி பாஜக சார்பிலையும் வந்து மதுரை முழுக்க வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோன்ற மாதிரி ஓட்டிகிட்டு வர்றாங்க. யார் ஓட்டினாலும் ஓட்டுறாரு, இது அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய ஆட்சியில் அதெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் தான் முழுக்க முழுக்க எங்களுக்கு தான் இது இருக்குது. மத்திய அரசர்கிட்ட நம்ம கேட்டு மத்திய இதில் மோடிஜி அவர்களுடைய இதில் தான் நமக்கு கிடைத்திருக்கு. எனவே மோடிஜி அவர்களை நம்ம பாராட்டுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி.